பெரிய வாசனம் இன்றைக்கி 321 330 பார்க்கலாம். ஸ்லோகம் 73 முதல்ல, காம்யா காம கலாரூபா கதம்ப குசும பிரியா கல்யாணி ஜெகதீகந்தா கருணாரச சாகரா. இதில் முதல் நாமம் காம்யா. காம்யம்னு சொன்னாக்கா ஒரு விருப்பத்திற்காக செய்வது, ஒரு ஆசைக்காக. இப்போ காமியமாக ஹோமங்கள் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, காமியார்த்தமாக அப்படின்னு ஒரு விருப்பத்தை வச்சுட்டு ஒரு இஷ்டத்துக்காக, இஷ்டபூர்த்திக்காக பண்ணுறது காமியார்த்தம். அப்படி காமியா நீங்கள் அம்பாவை சொல்லும் பொழுது விரும்பப்படுபவள், ஒரு விருப்பம். காமியார்த்தங்கிறத சொல்கிறத காமியம்னா விருப்பம், காமியா விரும்பப்படுபவள். அப்போது என்ன அர்த்தமாகுது, எல்லாராலும் விரும்பத்தக்கவளாக இருப்பவள் இவள் ஒருத்தியே அப்படின்னு அர்த்தமாகுது. இதை எல்லாராலும்னாக்கா இதில் வந்து எந்த பேதமும் இல்லாமல் எல்லா ஜாதி மதமும் ஒழித்து எல்லா மனுஷா மட்டும் இல்லாமல் எல்லா ஜந்துக்களும் விரும்பக்கூடியவளாக. அம்பாள்னா தாயார், தாயாரை யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்கும் தாயார் பிடிச்சே தீரணும். ஏன்னா நம்ம எத்தனை சேஷ்டை பண்ணாலும், என்ன நம்ம உருப்படாத காரியத்தை பண்ணிட்டு போய் நின்னாலும் சாப்பிட்டாடான்னு கேட்கறதுக்கு தாயார் உத்தி தானே இருக்கா. அதனால் விரும்பப்படுபவளாக இருப்பவள் தாயார் உத்தி தான். இங்கே அம்பாளை காமியான்னு சொல்கிறது. இதை தான் திருவள்ளுவரும் சொல்கிறத, பற்றுக பற்றற்றான் பற்றை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கார். அது விசேஷமாக அர்த்தம் என்னன்னாக்கா, உங்கள் டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குமே வழிய, ரொம்ப தெளிவான ஒரு ஒரு குரல் தான் அது, ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடியது, ஈஸியாக புரிஞ்சக்கூடியது. பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்று இல்லாதவனுடைய பற்றை பிடிச்சிக்க வேண்டியது, அவனை பிடிச்சிக்கணும் அப்படின்னு. யார் பற்றற்றவன்னாக்கா ஒரே ஒன்று, இந்த பராசக்தி தான். அதுதான் எல்லாத்துலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறது, அது ஒன்று தான். எதுக்காக அதை பிடிச்சிக்கணும், அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு, நமக்கும் எல்லா பற்றையும் விட்டு நம்ம லோகத்தில் நிறைய ரூட்டு போட்டு வச்சுட்டுருக்கோமே, எல்லாத்தையும் பிடிச்சின்னு உட்காந்துருக்கோமே, இதை விட முடியல, நாளைக்கு எந்தாவது ஊருக்கு போனோம்னாக்கா இங்கே இருக்கிறத விட்டுட்டு எங்கே போகிறது அப்படின்றதுலேருந்து நமக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது, நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது, எதையும் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை நமக்கு. அப்படிப்பட்ட பற்றுகளை விடுவதற்காக இந்த பற்றற்றானுடைய பற்றை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படியாக நமக்கும் இப்போ என்ன தேவை, அறம் பொருள் வீடு இன்பம்னு இப்படி எது வேணும்னு முதல்ல அறத்திலேருந்து ஆரம்பித்து அற வழியில் பொருள் ஈட்டி பொருள் வழியாக இன்பங்களை கிடைக்கப்பெற்று அந்த இன்பங்களையும் துறந்து ஒரு தர்மமான ஒரு வழியிலேயே போயின்ட்டுருக்க கடைசியில் வீடு எனக்கூடிய மோட்சம் கிடைக்கும்ங்கிறதாக சொல்கிறது சாஸ்திரங்கள். அப்படி அந்த மோட்சத்தை விரும்புபவர்கள் விரும்பக்கூடியவளாக இவள் ஒருத்தி மாத்திரமே இருக்கா. அப்போ நமக்கு என்ன வேணும்னு நினச்சாலும், தர்மார்த்த காமிய மோட்சம்னு எது வேணும்னாலும் அது எல்லாத்துக்கும் மூல ஆதாரமாக அதை கொடுக்கக்கூடியவளாக இவள் ஒருத்தி தான் இருக்காங்கிறதுனால எல்லாராலும் விரும்பப்படுபவளாக இந்த அம்பாள் இருக்கா, காம்யா. அடுத்த நாமா காமகலா ரூபா. சாக்தத்தில் இருக்கிறவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம், மற்ற நம்மளை மாதிரி சாதாரணமாக இருக்கிறவளுக்குன்னு பார்ப்போமே. காமகலா அப்படின்னு சொன்னாக்கா ஈகாரமும் அதற்கு மேலே ஒரு பிந்துவும் சேர்ந்ததுன்னு அர்த்தமாகுது. காமகலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டிஃபைன் பண்ணுறது என்னன்னாக்கா, ஒரு ஈங்கிற அக்ஷரமும் அதன் மேலே ஒரு பிந்து ஒரு புள்ளியும், ஈம்னு அர்த்தமாகுது. இதை பிரித்து பார்க்கணுன்னாக்கா அர்த்தம் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணுமானாக்கா பெரியவா சொல்கிறது தான் கேட்டானு. திரும்பி பெரியவா என்ன சொல்கிறா, நான் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி விளையாட்டாக சொல்கிறாப்புல சொல்கிறா, எல்லாமே பெரியவா கண்டுபிடிச்சி நம்ம கொடுக்கறது தான். இந்த முழுக்க இப்போ நம்ம சாஸ்திரநாமத்தை வந்து இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அர்த்தம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நம்ம பண்ணலை, திடீர்னு பிரிவாக அதை பண்ணணும்னு பண்ண வச்சுருக்கா. இதில் ஒரு 500 பேருக்கு போகிறது 1000 பேருக்கு போகிறதுன்னா அதில் எத்தனை பேருக்கு கேட்கணுங்கிறதையும் பிரிவாக தான் தீர்மானம் பண்ணுறா. அவள் காதுக்கு தான் நுழையிறது, அவளுக்கு தான் மனசுக்குள்ள வரைக்கும் போய் தங்கிறதுங்கிறது பிரிவாளுடைய டிசிஷன். அது மாதிரி எதுக்கு சொல்லாமல் இந்த ஈம்னு சொல்கிற ஒரு எழுத்தில் ஈங்கிற ஒரு எழுத்து வந்து ஈ அம்பாள் சுரூபம், ஈகாரம் என்பது அம்பாள் சுரூபம்னு பிரிவாக வந்து ரொம்ப அழகான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கா. அதுக்கு உதாரணமாக பிரிவாக சொல்லி புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறது என்னென்னா, சௌந்தர்லஹரி முதல் ஸ்லோகத்தை எடுத்து சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்தா பிரபவிதம்னு அதை சொல்லிட்டு, சிவன் சக்தியினுடன் சேர்ந்து இருந்தால் மட்டுமே அவன்
நகரத்துக்கு கூட சக்தி உள்ளவனாக இருக்கான் அப்படின்ற ஒரு சாரமாக அர்த்தத்தை சொல்லிட்டு பிரிவாக சொல்கிறார். இதில் டெஃபினேஷன் பாருங்கோ, சிவம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஹீங்கிற எழுத்து வந்து ஹிஷு ப்ளஸ் ஈ இருக்குது. இந்த ஈ ரெண்டுமே அம்பாளுடைய சுரூபமாக, அது நெடில் குடில் குரில் ரெண்டும் ஒரே மாதிரி தான்னு நம்ம எடுத்துக்கலாம். சிவம்ங்கிறதுல அந்த ஈங்கிறத எழுத்துட்டோன்னா, அந்த ஈயை மட்டும் எடுத்துட்டோன்னா, ஈ அம்பாள் சுரூபம், அந்த ஈயை வெளியில் எடுத்துட்டோன்னா சிவம்ங்கிற வார்த்தை என்ன ஆறுது, ஈ போன உடனே ஷா ஆகிடுறது, முதல் எழுத்து ஷ வா இன்னு ஆகிடுறது, புரியுறது இல்லையோ? அப்போ அம்பாள் இல்லைன்னாக்கா சிவத்துக்கு சக்தியே இல்லாமல், ஸ்பந்தனம் பண்ண முடியாமல், நகர முடியாமல் உட்காண்டிருக்காருங்கிறதாக அந்த சௌந்தர்லகரி முதல் ஸ்லோகத்தை தெளிவாக இப்படி அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறா. நமக்கு கொடுத்து ஈங்கிறது அம்பாள் சுரூபம் அப்படின்னு சொல்கிறான். ஈ எல்லாம் அதில் சேர்த்தி இங்கே காமகலான்னு சொல்லும் பொழுது ஈங்கிறது அம்பாள் சுரூபமாக நம்ம எடுத்துட்டு, அதுக்கு மேலே இருக்கிற பிந்து, ஒரு புள்ளியாக இருக்கக்கூடிய பிந்து பரமேஸ்வரன். இப்போ காமகலான்ற சொல்லக்கூடிய இந்த ஒரு அக்ஷரமானது காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் இணைந்த சிவசக்தி ஐக்கிய ரூபமாகவே வணங்கப்படக்கூடிய ஒரு அக்ஷரமாக இருக்குது. அப்படி அத்தனை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அக்ஷரம் அப்படி இருக்கிறதுனால இந்த காமகலா ரூபான்னு சொல்லும்பொழுது காமகலாவினுடைய வடிவமாகவே இவள் இருக்கா, ஏன் இருக்க மாட்டா, ஏன்னா இதுவே சிவசக்தி ஐக்கிய ரூபமாக இருக்கேன், அதனால் அவளே தான் அந்த காமகலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எழுத்தாக அக்ஷரமாக அம்பாள் இருக்கா அப்படின்னு அர்த்தமாகுது. அடுத்தது கதம்ப குசும பிரியா. இந்த கதம்பங்கிறத பற்றி முதல்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எப்படி அந்த கதம்ப வனத்துக்கு நடுவில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல அம்பாளுடைய வாசஸ்தானத்தை பார்க்குறத பார்த்துன்னு வந்தோம். மதுரை வந்து ஒரு கிட்டத்தட்ட கதம்பவனமாகவே இருந்த ஒரு ஸ்தலம், ஒரு க்ஷேத்திரம்னு சொல்லி பிரிவாக சொன்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லாம் பார்த்தோம். அதே தான் வந்து நீப உபவனம் அப்படின்னு சௌந்தர்லகரியில் சொல்கிறாங்கிறதையும் பார்த்தோம். இப்போது இந்த மதுரையில் வந்து இன்றைக்கும் மதுரை க்ஷேத்திரத்தில் வந்து கதம்பவனம்னாக்கா அந்த கதம்ப மரம் எப்படி இருந்ததுங்கிறதுக்காக பட்டுப்போன ஒரு மரத்தினுடைய ஒரு ரெலிக், ஒரு பழைய மரத்தினுடைய இதை வந்து இன்னும் அங்கே வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறா பிரிவா. அப்படி கதம்ப மரம் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகன்னு. இப்போ வாஸ்தவத்தில் அந்த கதம்ப மரத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அம்பாள் வந்து அந்த கதம்ப வனங்களில் பிரியமுள்ளவளாக இருந்தான்னு முதல்ல பார்த்தோம். அந்த மரம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா விசேஷமான ஒரு விஷயம் சொல்கிறது. அந்த மரம் என்ன பண்ணோம்னாக்கா நல்ல ஒரு ஒரு ஆரஞ்சு கலரில் பளீர்னு இருக்கிற ஒரு வாசனை உள்ள புஷ்பங்களை புஷ்பிக்குமா. அது எப்போ புஷ்பிக்கும்னா ஒரு இடி மின்னல், எப்போ அந்த படபடான அந்த இடி மின்னல் வருதோ அந்த நேரத்தில் இது அப்படியே இந்த ஜிவேலும் ஆரஞ்சு கலரில் நல்ல வாசனை புஷ்பத்தை புஷ்பிக்குமா கதம்ப மரம் அப்படின்னு சொல்கிறது. இது சயின்ஸினுடைய டெஃபினேஷனில் இருக்குது, அந்த ஒரு பர்டிகுலர் வெரைட்டியை பற்றி சொல்கிறதுலையும் அப்படி தான் இருக்குது. இப்போ அந்த கதம்ப மரத்தை பற்றி பார்த்துட்டோம். இங்கே கதம்ப குசும பிரியா, குசுமம்னாக்கா புஷ்பம்னு சொல்லியிருக்கோம், கதம்ப குசுமத்தில் பிரியம் உள்ளவள். இப்போது கதம்ப வனத்துக்கு நடுவிலே இருந்துருக்கா, அப்போ நேச்சுரலி கதம்ப புஷ்பத்திலும் பிரியம் உள்ளவளாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறதாக நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இது ஒரு வித்தியாசமான ஒரு மரமாக இருக்கு. இந்த மரத்தில் வந்து என்ன விசேஷமாக அம்பாளுக்கு பிரீத்தி, என்ன கனெக்ஷன் இருக்குது அம்பாளுக்கும் இதுக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுருந்தோம்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வந்து வழக்கம் போல் ஆதி ஆச்சாரியாளுடைய ஸ்லோகத்தில் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கார். திரிபுர சுந்தரி அஷ்டகம்னு ஒரு அஷ்டகம் எழுதியிருக்கா ஆச்சாரியால். அதில் முழுக்கவே கதம்பவன கதம்பவனம்னு ஆரம்பம். இதுவும் முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், கதம்பவன வாசினியும் கதம்பவன சாரிணியும் கதம்பவன சாலையான்னு இப்படி தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பற்றி சொல்லியிருக்கோம். அதில் ஒரு ஸ்லோகம் வந்து பார்த்தோம்னாக்கா இதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரியான ஸ்லோகமாக அதில் ஒன்று அமைஞ்சிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகன்ட்டு. கதம்பவன மத்தியகாம் கனக மண்டலோ பரிஸ்திதாம் ஷடம்புருக வாசினியும் சதத சித்த சௌதாமினியும் அப்படின்னு முதல் ரெண்டு லைன். இந்த ரெண்டு லைன் பார்த்தா நமக்கு வேண்டிய அர்த்தம் கிடைச்சிரும். கதம்பவன மத்தியகாம், கதம்பவனத்தின் மத்தியில் இருப்பவள், இதுதான் நம்ம முதல்லையும் பார்த்தோம். மகாபத்மாட்டலி சம்ஸ்தா கதம்பவன வாசினின்னு முதல்ல வந்தது இல்லையா, அதே தான் இங்கே கதம்ப வன மத்தியகாம் முதல் வார்த்தை. கனக மண்டல உபரிஸ்திதாம், கனக மண்டலம் அப்படின்னா கணக்கம்னா கோல்டு,
ஹேமம் மண்டலம், கனக மண்டலத்தின் அதாவது ஒரு தங்கத்தட்டு அல்லது தங்கத்தகடின் மேலே அழகாக அமர்ந்திருக்கா. உபரி ஸ்திதாம், கனக மண்டலத்தின் உபரியில் ஸ்திதாம் நன்றாக அமர்ந்திருக்கா. ஷடம்புருக வாசினீம், ஷட்டுனாக்க ஆறுன்னு நமக்கு தெரியும், அம்புருகம்னா தாமரை, ஆறு தாமரைகளில் வசிப்பவள் அப்படின்னு இங்கே அர்த்தம். ஷடம்புருக வாசினீம் சதத சித்த சௌதாமினியும், எப்பொழுதும் சித்தர்களுக்கு ஒரு ஒரு சௌதாமினிங்கிறது ஒரு மின்னல் கொடி போன்றவளாக சித்தர்களுக்கு இருப்பவள், ஒரு மின்னலை மாதிரி க்ஷணத்தில் காட்சி கொடுத்துட்டு போகிறவன்னு வச்சுக்கலாம். இப்போ முன்னாடி இருக்கிற லைன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா குண்டலினி யோகத்தில் நம்ம வாசித்த விஷயத்தோடு இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கோ. கனக மண்டல உபரிஸ்திதாம், அவ ஒரு தங்க தகட்டில் அப்படி உட்காண்டிருக்கா, ஆறு கமலங்களில் வாசம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம குண்டலினி யோகத்தில் பார்த்தோம் ஆறு ஆதாரங்கள், அதை தாண்டி சஹஸ்ராரம் ஏழாவதான இடம். அப்படி இந்த ஆறு ஆதாரங்கள்லையும் அவள் தான் வசிச்சுட்டுருக்கா. சித்தர்கள் நீங்கள் சொல்கிறது வந்து குண்டலினி யோகத்தில் தேர்ந்து சித்தி பெற்றவர்களாக இருப்பவளுக்கு அவளுக்கு என்ன பண்ணுறா, சதத சித்த சௌதாமினியும், அவளுக்கு ஒரு க்ஷணத்தில் அப்படி மின்னல் போல ஒரு தரிசனத்தை கொடுக்குறாவ அதான் சௌதாமினியும். விடம்பித ஜபாருச்சிம், அப்படி ஒரு க்ஷணத்தில் அப்படி ஒரு தரிசனத்தை கொடுக்குறவளாக இருந்துண்டு, அந்த தரிசனம் எப்படி இருக்குனாக்கா பளீர்னு அப்படியே ஒரு பிரகாசிக்கிற ஒரு ஜபாருச்சிம், சக்கச்சவேல் இருக்கிற ஒரு செம்பருத்தி புஷ்பத்தை போல, அந்த செம்பருத்தியே வந்து ஒரு மங்க வைக்கக்கூடிய பிரகாசமாக இவளுடைய சிவப்பு இருக்கு. அப்படி ஒரு மின்னல் போல சட்டுன்னு அந்த ஒரு மின்னல் டைத்துல ஒரு நொடியில் அப்படி அவளுடைய தரிசனத்தை அப்படி கொடுத்து மறைஞ்சிடுறா அப்படிங்கிறதாக இங்க சொல்றது அம்பாளை. இப்ப இதை எடுத்து இந்த கடம்பவனம் கடம்ப மரம் அதனுடைய டெஃபினேஷனோட பொருத்தி பார்த்தோம்னாக்கா நமக்கு தெரியும் விஷயம் என்னன்னு. இந்த கடம்ப மரம் என்ன பண்றது, எப்ப வந்து அப்படி மின்னல் அந்த இடி மின்னலுமாக இருக்கோ அந்த மின்னல் அடிக்கும் பொழுது அந்த க்ஷணத்தில் டக்குன்னு அப்படி சக்கச்சவேல் இருக்கிற அந்த ஒரு வாசனை உள்ள புஷ்பத்தை புஷ்பிக்கிறது, அது அவ்வளோ விசேஷமான புஷ்பங்களாக இருக்கு. அது எப்பவும் கிடைக்கிறது இல்லை, அந்த மின்னல் அடிக்கிற டைத்தில் அதை அது ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. இப்போ இங்கே அம்பாள் என்ன பண்ணுறா, அந்த இடியும் மின்னலும் வரா மாதிரி இந்த சித்தர்கள் அத்தனை அவளுடைய சித்தி கிடைத்த பிறகு அந்த நேரத்தில் ஒரு மின்னல் போல அவளுக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய அந்த வேளையில் அந்த செக்கச்சவேல்னு இருக்கிற புஷ்பத்தை வாசனை பரிமள புஷ்பத்தை அதை ரிலீஸ் பண்ணுற மாதிரி இங்கே இவளுடைய தரிசனத்தை செக்கச்சவேல் அந்த புஷ்பத்தை அதை மங்க வைக்கக்கூடிய பிரகாசத்தோடு இவளுடைய தரிசனம் அவளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதாக இங்கே அம்பாளை பற்றி சொல்கிறார். இப்போ இதுதான் இதனுடைய விசேஷத்தால் தான் இந்த அஷ்டகம் முழுக்கவுமே கதம்பவனத்தை பற்றியே வச்சு வச்சு இங்கே ஆச்சாரியால் எழுதியிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை மனசில் வச்சுட்டோன்னா கதம்ப மரத்தையும் மறக்க மாட்டோம், அப்படி விசேஷமாக இருக்கக்கூடிய கதம்ப புஷ்பத்தையும் மறக்க மாட்டோம். ஏன்னா அந்த கதம்ப புஷ்பத்தையும் மறைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு தேஜஸ் இவகிட்ட இருக்குது. அந்த கதம்ப புஷ்பத்தை பார்த்துட்டோம்னா அதுவே அம்பாளை பார்த்த மாதிரின்னு ஒரு அர்த்தமாயிடும். அப்படிப்பட்ட கதம்ப குசுமத்தில் பிரியம் உள்ளவள் கதம்ப குசும பிரியான்னு இந்த நாமம். அடுத்தது கல்யாணி. கல்யாணம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக எங்கே யூஸ் பண்ணுறோம், விவாகத்துக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது இருக்கட்டும், மற்றபடி நல்லா கல்யாணமாக போச்சு அப்படிங்கிறோமே ரொம்ப மங்களமான ஒரு விஷயமாக பத்ரம் அப்படிங்கிறோம். பத்ர பிரியான்னு முன்னாடி பார்த்தோம், பத்ரம்னாக்கா ரொம்ப சுபமான விஷயம், மங்களங்கிறது பார்த்தோம், அதே அர்த்தத்தில் தான் கல்யாணிங்கிறது வருது. கல்யாணம்னாலும் மங்களம், கல்யாணின்னு சொன்னால் மங்களமே வடிவாக இருப்பவள்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று மங்களமான பேச்சையே பேசுபவள், அவகிட்டேந்து வெளியில் வர ஒரு ஒரு முத்தான வார்த்தை எல்லாமே மங்களமாகவே இருக்கு. அப்போ இந்த கல்யாணியை நம்ம மனசுலேயே கொண்ட வச்சுட்டோம்னாக்கா நம்ம வாயிலிருந்து வெளியில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பூர்ண மங்களமாக மட்டுமே தான் வரும். அப்படிங்கிறதுனால இந்த கல்யாணியை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வச்சுக்கணும், ஜாகிரதையாக அவளை அங்கே ரட்சித்து வச்சுட்டோன்னா அவள் நம்மளை ரட்சிச்சுப்பா, நம்ம வாக்க மங்களமாகவே அவள் வெளியில் கொடுப்பா அப்படிங்கிறதாக இந்த கல்யாணி. அடுத்த நாம ஜெகதீ கந்தா, ஜெகத்து என்கிற உலகத்திற்கு கந்தா நக வேர் போன்றவள். இந்த கந்தாங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் வருது,
அதில் முக்கியமான ஒரு அர்த்தம் இந்த டியூபரஸ் ரூட்னு சொல்லுவாள். சில செடிகள்லாம் வந்து அந்த வேர் வந்து ஒரு சின்னதாக ஒரு பல்பு மாதிரி இருக்கும், அதை கொண்டு அப்படியே நட்டு வச்சாக்கா அடுத்த இடத்துல வச்சோம்னாக்கா அதுலேருந்து கிழங்கு மாதிரி, அந்த கிழங்கு மாதிரி இருக்கும், அதை கொண்டு வச்சுட்டாக்கா அதுலேருந்து ஒரு செடி வளர்ந்து அது பாட்டு புஷ்பிச்சுட்டு ஜோராக போயின்னு இருக்கும். அசோ அந்த ஒரு சின்ன வேறு ஒரு ரூட்டு மாதிரி பல்பு மாதிரி இருக்கிறது ஒன்று தான் அதனுடைய மெயின். அது போயிடுத்துனாக்கா அந்த முழு செடியும் போயிடுத்து அப்படி இருக்கும். நம்ம சாதாரணமாக இப்போது மாலைகள் இதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறோமே இந்த சம்பங்கின்னு ஒரு புஷ்பம், அதுக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும், ஒரு டியூப் ஒரு ரூட்டு தான் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ஜகத்து என்று சொல்லக்கூடிய உலகத்திற்கு கந்தா என்கிற வேரை போன்றவள். அப்போ இந்த உலகம் எப்படியெல்லாம் ஆடுறது, மரம் வந்து ஒரு மரமோ செடியோன்னு எடுத்துட்டோம்னாக்கா காற்று அடிக்கிற திசையெல்லாம் ஆடுறது, இந்த பக்கம் பிச்சுண்டு போகலாமா அந்த பக்கம் பிச்சுண்டு போகலாமான்னு புயல் அடிக்கும்போது எல்லா பக்கமும் பிச்சுண்டு போகலாமான்னு பார்க்கறது. ஆனால் வேர் அடியில் ஸ்ட்ராங்காக இருந்துருத்துனாக்கா அது எவ்வளவு ஆட்டம் ஆடினாலும் எவ்வளவு காற்று அடித்தாலும் மழை பெஞ்சாலும் வேர் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் இந்த மரத்துக்கு ஒன்றும் ஆகிறதில்ல. இந்த மரம் பட்டு போகணுன்னா அந்த வேர் தீர்மானம் பண்ணால் தான் உண்டு இல்லையா, அது மாதிரி தான் இருக்குது அதனுடைய அனாட்டமி. அது மாதிரி இந்த உலகங்கிற ஒரு மரம் இருக்கு, இந்த மரம் எத்தனை பெருசாக வளர்றது, எத்தனை காற்றடித்தாலும் எத்தனை வைரஸ் வந்தாலும் கொரோனா வரதா அது வரதான்னு எது வந்தாலும் இது எத்தனை ஆட்டம் கண்டாலும் அதனுடைய வேராக இப்போ ஒருத்தி பிடிச்சின்னு இருக்கிறாள், அந்த வேர் இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்டங்கள் இந்த காற்றடிக்கும் பொழுது இப்படி அப்படியும் ஆடுமே ஒழிய இது அழியறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த வேரா தாங்கிட்டு நிற்கிறவ நம்பாள் இருக்கா, அதனால அந்த வேர் ஒன்று இருக்குங்கிற நினைப்பு நமக்கு மனசில் வந்துருத்தினாலே போகிறோம். நம்ம இப்போ அடிக்கிற காற்றுக்கு வேறுனா ஆடிட்டு இருக்கோம், இது திரும்பி நிலைக்கு வந்துடும், இந்த காத்தாடிக்கு கயிறு அங்கே தான் இருக்குது அவகிட்ட அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு மனசு வந்துருத்தினால நம்மளுடைய அகங்காரம் பெருமை பயம் பீதி வெளியில் மற்ற விஷயங்கள் மேலே இருக்கிற பயம் பொறாமை இது மாதிரி எல்லா குணங்களும் அழிஞ்சு போய் வெறும் அந்த வேர்லேயே கான்சன்ட்ரேஷன் வந்துருத்துனாக்கா அந்த வேர் வேற இல்லை நாம் வேற இல்லைங்கிறதும் அந்த வேறு தத்துவமும் புரிஞ்சிடும். அப்படி ஜெகதீ கந்தா இந்த நாம. அடுத்தது கருணாரச சாகரா, ரொம்ப அருமையான ஒரு நாம. இதை பற்றியே ஒரு நாள் முழுக்க பேசிகிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட நாம கருணை ரசம் நிரம்பிய சாகரம், கருணாரச சாகரா கருணை கடல் அவ்வளோதான். இதில் என்ன சார் இருக்கு இவ்வளோ சொல்கிறதுக்குன்னா இந்த நாமாவை வந்து அப்படியே நேராக அம்பாளை பார்த்துட்டு அப்படியே அவதாரமாக வந்த பெரியவாளை இங்கேயே பார்க்கலாம். ஏன்னா கருணாரச பூர்ண சுதாப்தேன்னு பாட்டு எழுதியிருக்கார் பெரியவா பேரில், ஆத்மா எழுதின பாட்டு கருணாரச, இங்கேயும் இருக்கா கருணாரச பூர்ண சுதாப்தே. சுதான்னாக்கா சுதா என்கிறது அமிர்தம், அப்தினாக்கா கடல், கருணை ரசம் நிறைந்த அமிர்த கடலாக இருப்பவரே காமகோட்டி பீட்டாதிபதேன்னு அவர் எழுதியிருக்கார். என்ன வார்த்தை பிரயோகம் பாருங்க, கருணாரச பூர்ண சுதாப்தே, இங்க அப்படியே நேர கருணாரச சாகரா. வேற எங்க நம்ம பார்க்க முடியும் இப்ப இந்த வார்த்தைக்கு? ஆக்சுவலா இந்த நாமக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷனே தெரிய வேண்டாம், பெரியவாளை பார்த்தோம்னா போறோம், பெரியவாளை மனசுல தியானம் பண்ணாலே போறோம். அபார கருணா சிந்துங்கிறோமே, சிந்துங்கிற வார்த்தைக்கு நதினும் அர்த்தம் உண்டு ஓஷன்னும் அர்த்தம் உண்டு, கருணா சிந்தும் அபார கருணா சிந்தும். அப்படி காரணமே இல்லாமல் கருணையை பொழியக்கூடிய ஒரு காருண்ய மூர்த்தியாக அத்யாஜ கருணாமூர்த்தின்னு அம்பாளுக்கும் நாமா இருக்கு, பெரியவாளுடைய நாமாவளியிலையும் அத்யாஜ கருணாமூர்த்தேன்னு இருக்கு, நேராக அதே வார்த்தைகள். பிரயோகத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை, ஏன்னா மூலம் ஒன்று தான் மூர்த்தி ஒன்று தாங்கிறதுனால அதே நாமா அப்படியே அங்கேயே இருக்கு. நம்ம எத்தனை தப்பு பண்ணாலும் எத்தனை அபராதம் பண்ணாலும் கடைசியில் அந்த கருணையினால மட்டுமே நம்மளுடைய பாவங்களை அழித்து நமக்கும் ஒரு கதிமோட்சம் கொடுக்கக்கூடியவாளாக இந்த அம்பாள் இருக்கா அப்படிங்கிறதுனால கருணா ரசசாகரா அப்படின்னு அம்பாளுக்கு இங்கே நாமா. இந்த கருணா ரசசாகரா எப்படி இருக்காங்கிறதாக ஆதிசங்கரர் தேவி அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரத்தில் ஒரு பேராகிராஃபில் சொல்கிறார். அதாவது நம்மளுடைய பொசிஷனில் இருந்துட்டு நமக்காக அவர் எழுதியிருக்கிற ஸ்தோத்திரம் அவருக்கு அப்ளிகபிளே கிடையாது, இருந்தாலும் ஒரு தீனனான ஒரு பக்தனுடைய பொசிஷன்லேருந்து கல்பனையாக எழுதியிருக்கிறதா தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஸ்லோகம். அதனால் அதில் இந்த ஒரு 9வது ஸ்லோகம் அதில் தேவி அபராத க்ஷமாபணத்தில்
நாராதிதாசி விதினா விவிதோபசாரைஹி கிம் ருக்ஷ சிந்தன பரைர் ந கிருதம் வச்சோபிஹி ஷ்யாமே த்வமேவ யதி கிஞ்சன மையநாதே தத்சே கிருபாம் உச்சிதமம்பபரம் தவைவ. ந ஆராதிதாசி, நான் உன்னை ஆராதனம் பண்ணினதில்லை. எப்படி பண்ணதில்லை? விதினா, விதிப்படி உன்னை ஆராதனமே பண்ணதில்லை. விவித உபச்சாரைஹி, விதவிதமான உபச்சாரங்கள், ஷோடசோபச்சாரங்கள்லாம் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்படி உன்னை நான் பூஜையும் பண்ணதில்லை, விதிப்படி இந்த இத்தனை விதமான உபச்சாரங்களும் நான் பண்ணினதில்லை. கிம் ருக்ஷ சிந்தன பரைர் ந கிருதம் வச்சோபிஹி, என்னுடைய மனசானது எப்படிலாம் இருந்திருக்குன்னா, வார்த்தைகளால் சொல்ல முடியாத விஷயங்கள் வரைக்கும் அவ்வளோ மோசமான சிந்தனைகள் என் மனசெல்லாம் நிரம்பி கடந்திருக்கு. ந கிருதம் வச்சோபிஹி, வார்த்தையினாலையும் நான் எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கேன், எவ்வளோ மோசமானதெல்லாம் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு ரெண்டாவது லைனில் தன்னை பற்றி சொல்லிக்கிறதாக. ஷியாமே துவமேவ யதி கிஞ்சன மையநாதே, இங்கே இப்படிப்பட்டதுனா நான் இருந்துட்டுருக்கேன், ஆனால் ஹே ஷியாமலே அம்பாளே, இப்படியெல்லாம் நான் இருந்தும் இப்படி இப்படிப்பட்ட ஒரு அநாதையான ஒரு என்னிடம் நீ இந்த அளவுக்காவது கிஞ்சன கொஞ்சமாவது எனக்கு இவ்வளோ இவ்வளோ மட்டமான இருக்கக்கூடிய ஒரு ஜீவனான எனக்கு நீ இப்படியாவது கொஞ்சம் கருணையை பண்ணுறையான்னாக்கா உன்னால் மாத்திரம்தான் இது பண்ண முடியும். தத்சே கிருபாம் உச்சிதம் அம்ப, உச்சிதம் அம்ப பரம் தவைவ, உன்னால் மாத்திரம்தான் பண்ண முடியும். ஏன்னா நான் அவ்வளவு இழிவானவனாக நான் இருந்துட்டேன், நான் பேசின பேச்சுக்கள், நடந்த நடத்தைகள், என் மனசால் பண்ண சிந்தனைகள் எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ மோசமானதாக நான் இருந்திருக்கேன். இதுபடி உனக்கு நான் பூஜைகளும் பண்ணலை, இந்த உபச்சாரங்களும் பண்ணலை. இத்தனையும் பண்ணாத ஒருத்தனுக்கும் இந்த அநாதைக்கு நீ இத்தனை கருணை காட்ட முடியும் அப்படின்னா அது உன்னால் மாத்திரம்தான் முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் வச்சிருக்கார். அப்போ எவ்வளவு இழிவானவனாக எவ்வளவு மோசமானவனாக இருக்கப்பட்ட ஒரு பக்தனுக்கும் கருணையை பொழியக்கூடியவளாக இவள் இருக்கா அப்படிங்கிறதுனால தான் இங்கே கருணாரச சாகரா. அடுத்தது 74வது ஸ்லோகம். கலாவதி கலாலாபா காந்தா காதம்பரி பிரியா வரதா வாமநயனா வாருணி மதவிஹ்வலா. இதில் முதல் நாம கலாவதி, முன்னாடி சதுஷ்டி கலாமையை பார்த்தோம். சதுஷ்டி கலைகளாக இருப்பவள், அந்த கலைகளின் சொரூபமாகவே இருப்பவள்னு அங்கே டீட்டெயிலாக அந்த கலையெல்லாம் பார்த்தோம். இங்கே கலாவதின்னு சொல்லும் பொழுது அந்த கலைகளை தன்னிடத்தில் உடையவள், எல்லா கலைகளும் இவள்கிட்ட அடங்கியிருக்கு, எல்லா கலைகளையும் இவள் தரிச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி கலாவதி. அது அங்கே சொன்ன அதே 64 கலைகள் எல்லாம் இவள்கிட்ட அடங்கியிருக்கு, அந்த கலைகளை உடையவளாக கலாவதி என்று நாமம். கலாலாபா, கவனிக்க வேண்டியது கலாலாபா இல்லை கலாலாபா. அர்த்தம் பிரிக்கிறது வந்து கல ஆலாபா அப்படின்னு பிரியிறது. ஆலாபம்னா நம்ம இதில் சாதாரணமாக யூஸ்வேஜில் இருக்கிற வார்த்தை ரொம்ப ஆலாபனம் பண்ணாத போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ஆலாபனைங்கிறது ஒரு கம்யூனிகேஷன், ஸ்பீச்சு, ஒரு டிஸ்கோர்ஸ் எல்லாத்துக்கும். சங்கீதக்காரன் ரொம்ப ஈஸியாக சொல்கிறாளே ஆலாபனை, நன்னா ஆலாபனை பண்ணார்னு. அந்த ஆலாபம்ங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் அல்லது ஒரு ஸ்பீச், ஒரு பேச்சு. கல ஆலாப அப்படிங்கும்போது ஒரு கொஞ்சு மொழியை பேசுபவள் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. இந்த குழந்தையினுடைய, சின்ன குழந்தைகளினுடைய ஒரு ஒரு கிள்ளை மொழின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாஷை, அப்படி ஒரு மொழியை பேசுபவள். அவள் கொஞ்சி பேசுகிறா. இந்த குழந்தை பேசுறது சாதாரணமாக அந்த குழந்தைக்கு க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற தாயாருக்கு தான் புரியும், சம்டைம்ஸ் அப்பாவுக்கே புரியாது. இந்த அப்பா எந்நேரமும் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்காரு இல்லையா, குழந்தை கூட இருந்து பழகினா தானே தெரியும், அதனால் அவருக்கே புரியாது. அப்போ குழந்தையோடது யாருக்கு புரியும்னா, அந்த குழந்தையோடையே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுவே உலகம்னு கிட்டக்கே இருந்துட்டு இருக்கிற தாயாருக்கு மாத்திரம்தான் அந்த குழந்தையினுடைய அந்த ஒரு அழகான மழலை பாஷை புரியும். இப்போ இங்கே இவ அது மாதிரி ஒரு மழலை பாஷையை, ஒரு கொஞ்சம் மொழியை பேசுகிறவளாக இங்கே அம்பாளை நம்ம வர்ணனை வர்றது கலாலாபான்னு. அப்போது அவளுடைய அந்த பாஷை அவள் நமக்கு என்ன சொல்கிறா, என்ன அனுகிரகம் பண்ணுறான்னு நமக்கு புரியணுமானா,
எப்படி இந்த தாயாரானவள் இப்படி குழந்தையே சுத்தி குழந்தையே தன் உலகம்னு வச்சுட்டு ஒரு தாயார் இருக்காளோ, அது மாதிரி நம்ம இந்த குழந்தையாக இங்க அம்பாளை நம்ம வச்சுட்டு ஃபார் அ சேஞ்ச் இங்க ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆதாரம் அவளை தாயார்னு சொல்றது. இங்க அது குழந்தை மொழி பேசுற ஒரு பாஷையாக பேசுறதுன் பொழுது இந்த பராசக்தியே நம்ம குழந்தையா வச்சுண்டு நம்ம ஒரு தாயா ஸ்தானத்துல இந்த குழந்தை தான் நம்ம உலகம்னு அதையே பிடிச்சிண்டு அதையே நம்ம சுவாசமா வச்சுட்டு இருந்தோமானாக்கா இந்த குழந்தை பேசக்கூடிய பாஷையும் நமக்கு புரிஞ்சு நமக்கு அவளுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படிதான் இவளை குழந்தையா வச்சுதான் வந்து மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் எல்லாம் எழுதியிருக்கா. அந்த பிள்ளை தமிழ்ங்கிறது குழந்தையா அந்த குழந்தைய வச்சுட்டு மீனாட்சி அம்மையை மனசுல வச்சுட்டு எழுதினதாக இருக்கு குமரகுருபரர் எழுதினது. அதுவும் திரும்பி நமக்கு மதுரையில தான் கனெக்ஷன் கொண்டு நிறுத்துறது. இப்பதான் வந்து கதம்பவனம் கதம்ப புஷ்பம் தான் மதுரையை பத்தி பார்த்தோம், மறுபடியும் இன்னும் மதுரையில தான் போய் நிக்கிறது. இதுவும் அப்படியாக இந்த நாமா கலாலாபா கல ஆலாபா பிரிச்சு கத்துன்றோம். அடுத்தது காந்தா. காந்தான்னு சொன்னா ரெண்டு விதமான அர்த்தம், நிறைய காந்தி உள்ளவள், நல்ல காந்தினாக்கா ஒரு தேஜஸ் அழகு உள்ளவளாக காந்தி உள்ளவள் மிக அழகானவள்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் பார்க்கறதுனாக்கா பிரிவா சொன்ன வேற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதில் வந்து மூணு விதமா ஆர்டர்ஸ் கொடுக்கறது, அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறதாக வேற ஒரு கான்டெக்ட்ல சொல்றா பிரிவா. இப்போ ஒரு விஷயத்த செய்யணும்னாக்கா ராஜா உத்தரவு பண்ணான், அந்த உத்தரவு வாங்கிட்டு உடனே அதை எக்ஸிக்யூட் பண்றோம். அதுக்கு ராஜாங்கிறவன் பிரபுங்கிறதுனால பிரபு சம்பிதை அப்படின்னு அதுக்கு பேரு. அதே ராஜா சொல்றத விட ராஜா சொன்னா ஆர்டர் எப்படியோ பண்ணி ஆகணுங்கிறதுனால ஏதோ கடனைன்னு பண்ணிடுவோம். அதை இன்னும் கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமானவா ஒரு ஹிதமா இருக்கிறவா ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறவன் அவன் ஒரு இதை ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு ஆர்டர் கொடுத்து அதை பண்றதுன்னு வந்தாக்கா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறவன் சுகுருத்துன்னு பேரு. ஹிருதயத்துக்கு நெருக்கமானவன் அப்படின்னு மனசுக்கு நெருக்கமானவனாக இருக்கிறதுனால சுகுருத் சம்ஹிதைன்னு அதுக்கு பேரு. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ரொம்ப அதை ஆசைப்பட்டு அந்த ஆர்டரை தலைமையில வச்சுட்டு நம்ம செய்யணுமானாக்கா அது யாருக்கு அந்த ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா பத்தினியானவள் கொடுக்கப்பட்ட ஆர்டர். தலைக்கு மேல தங்கள் சித்தம் என் பாக்கியம்னு வச்சுட்டு பண்றோமோ இல்லையோ அப்படி பத்தினியினுடைய ஆர்டரை தான் அப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவா மனசார உள்ள அதை பெருசா எடுத்துட்டு சிறமேல வச்சுட்டு அதை வந்து பண்றதுன்னு அதுக்கு காந்தா சம்ஹிதைன்னு பேரு. அப்படின்னு இந்த மூணு விதமான சம்ஹிதையை பத்தி பெரியவா சொல்லிட்டு வரா, பிரபு சம்ஹிதை, சுஹ்ருத் சம்ஹிதை, காந்தா சம்ஹிதைன்னு. இந்த காந்தா சம்ஹிதைங்கிறதுல இந்த இடத்துல காந்தானா பத்னி அப்படின்னு அர்த்தமாகுது. ஸோ இங்கே காந்தாங்கும்போது மிக அழகானவள்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று பரமேஸ்வர பத்னியாக இருக்கக்கூடியவள். இந்த லோகத்துக்கு ஒரே அப்பா ஒரே அம்மா தானே, இந்த அப்பா அவர் தான் அவருக்குடைய பத்னி அப்படின்னு இங்கே அர்த்தமாகுது. அடுத்த நாமா 330 இதோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணுவோம். காதம்பரி பிரியா. காதம்பரிங்கிறதுக்கும் பல அர்த்தங்கள் சொல்றது. அதுல ஒரு அர்த்தம் வந்து ஒரு வசந்த ரக மது. மதுன்னு சொன்னா நம்ம குடின்னு எடுத்துக்க வேண்டியதில்லை, ஆல்கஹால்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. மதுங்கிறது ஒரு அக்செப்டபிள் ஃபார்ம் ஆஃப் தேன் மாதிரி, தேனுக்கே மதுன்னு தான் பேரு. அத மாதிரி தேவலோகத்து விஷயங்கள்ல பானங்களில் இருக்கக்கூடிய ஒரு வசந்த ரக மது, அதுக்கு காதம்பரின்னு பேரு. அந்த மதுவில் விருப்பம் உள்ளவள் காதம்பரி பிரியான்னு ஒரு அர்த்தம். இதை தான் நம்ம முதல்ல தியான ஸ்லோகத்திலே பார்க்கறத பாணிபியாம் அலிபூர்ண ரத்ன சஷகம் அப்படின்னு அங்கே பார்த்தோம். கையில் அவ வச்சுட்டு இருக்கிற கிண்ணத்தில் அப்படி மது நிரம்பின ஒரு ரத்ன சஷகத்தை கையில் வச்சுட்டு இருக்கா, ஒரு டம்ளர் வச்சுட்டு இருக்கான்னு பார்க்குறோம் இல்லையா. அது மாதிரி அதுவே கூட காதம்பரியாக இருக்கலாம். இன்னொரு அர்த்தம் காதம்பரிங்கிறது கோகிலம்னு சொல்கிறோமே இந்த குயில், இந்த குயிலுக்கு காதம்பரின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ காதம்பரின்னு பார்க்கும்பொழுது அந்த குயில் போன்ற குரல் உள்ளவளாக அம்பாள் இருக்கா, அவளுக்கு அந்த குயிலினுடைய இசையும் பிடிக்கிறது அப்படின்னு அந்த காதம்பரியில் பிரியமுள்ளவள் அப்படின்னு காதம்பரி பிரியா இந்த நாமா. இதோட 330 பூர்த்தி ஆறுது. இந்த வரதாங்கிறதுலேருந்து நம்ம நாளைக்கு ஆரம்பிப்போம் பிரிவாசரணம்.